இதுதாங்க. சரிங்க. அம்மாவுடைய ஆசியோடு தமிழ்நாடு முதலமைச்சர் அருமையான எடப்பாடியார், துணை முதலமைச்சர் அருமையான ஓபிஎஸ் அவருடைய வழிகாட்டுதலுக்கு நாங்க உள்ளாட்சி தேர்தலை சந்திக்கிறவர்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னணி கழகத் தோழர்கள் தங்களை தயார்படுத்திக் கொண்டு மிகுந்த ஆர்வத்தோடு பொதுப்பணி ஆற்ற வேண்டும் என்ற உணர்வோடு ஏற்கனவே விருப்ப மனுக்களை தலைமை கழகத்தால் விருப்ப மனுவை கொடுத்திருக்கிறார்கள். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை கொடுத்து வெற்றி வாய்ப்புக்கான காரணங்களை கொடுப்பதற்காக இன்றைக்கு அந்த குறிப்பிட்ட விருப்ப மனு கொடுத்தவர்கள் தங்களது கூடுதல் விவரங்களை இன்றைக்கு நேற்றிலிருந்து நேற்று மதுரை கிழக்கு தொகுதி, இன்றைக்கு காலை திருப்பரங்குன்றம் தொகுதி, மாலை மேலூர் தொகுதி ஆகியவைகளில் உள்ள ஒன்றிய கவுன்சிலர்கள் மற்றும் மாவட்டங்களில் போட்டியில் விருப்பம் கொடுத்தவர்கள் தங்களுடைய செய்திகளை இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே இருக்கிற ஆர்வத்தை பார்க்கிறவர்கள் நிச்சயமாக அனைத்து இந்திய அதிமுக வெற்றி வரும் என்பதை நாட்டு மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அது பற்றி கருத்து சொல்வதை விட இன்றைக்கு நடக்க இருக்கிறதில் ஊராட்சியுடைய உள்ளாட்சி தேர்தல் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பட்டியல புள்ளிவர்கள் எடுத்து பார்த்தால் இன்றைக்கு முதல் கட்டமாக நடக்க இருக்கிற தேர்தல் ஏறக்குறைய மொத்தம் உள்ள 1.5 லட்சம் பதவிகளிலே 110,000 பதவிகள் முதல் கட்டமாக நடக்கிறது. 99,000 வார்டு உறுப்பினர்கள், 12,500 ஊராட்சி மன்ற தலைவர்கள், இதை தவிர ஒன்றிய கவுன்சிலர் 338 பேர், மாவட்ட கவுன்சிலர்கள் முன்னே இருக்கிறார்கள். ஆக மொத்தம் பெரும்பாலானவிகளுக்கான தேர்தல் முதல் கட்டமாக அந்த ஆணையம் செய்திருக்கின்றதை நாங்கள் நினைக்கிறோம். நகராட்சி, மாநகராட்சி, பேரூராட்சிகளுடைய பொறுப்புகளை பொறுத்த வரைக்கும், பதவிகளை பொறுத்த வரைக்கும் மிகச்சலதான். ஆனால் கூடுதல் ஓட்டுகள் இருக்கலாம், அவைகளுக்கானவையில் விரைவில் அறிவிப்பார்கள் என்ற எதிர்பார்ப்புகள் எல்லோருக்கும் உண்டு. அவர்களுக்கு மட்டுமில்லை, நாங்களும் எதிர்பார்க்கிறோம், நாங்களும் அதற்கு தயாராகத்தான் இருக்கிறோம். ஆணையம் அறிவித்திருக்கிற அந்த உள்ளாட்சி தேர்தல் ஊரக உள்ளாட்சிகளை சந்திப்பதற்கு அதிமுக தயார் நிலையில் இருக்கிறது. அவர்கள் இதை சந்திக்கட்டும், தொடர்ந்து மற்ற சந்திச்சுட்டு போகிறோம், அவ்வளோதான். அப்படி நாங்கள் நினைக்கல. எங்களுக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிடுவார்கள், உள்ளாட்சி தேர்தல் சில நேரம் அவர்கள் தோல்வி பயம் காரணமாக அவர்கள் போட்டியே இடவில்லை என்று சொல்லி அதிமுக அன்ன போஸ்டாக கூட வரலாம். இல்லை, நான் எங்களை பொறுத்த ஏற்கனவே எங்களுடைய தலைமை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது, முதலமைச்சர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அனைத்து இந்திய அதிமுக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்க தவிர வேறு கமலஹாசனோ வேறு நடிகர்களோ எங்களுக்கு பொருட்டல்ல என்று ஏற்கனவே குறிப்பிடப்பட்டிருக்கல, அதற்கான பதிலை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று கருதுகிறேன்.